நாளைக்கு நமக்கு ஒரு நாளைக்கு மொத்தம் எத்தனை சுவாசம் ஓடுது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். 60 நாளிகை கொண்டது வந்து ஒரு நாள், சரியா? 60 நாளிகை கொண்டது ஒரு நாள். இப்போ ஒரு நாளிகைக்கு 360 சுவாசம். இப்போ ஒரு நாளைக்கு 360 சுவாசம்னா 60 நாளிகைக்கு 21,600 சுவாசம் நம்ம விடுறோம் ஒரு நாளைக்கு. இப்போ ஒரு நாளைக்கு வந்து 21,600 சுவாசம் நம்ம விடுறது. 60 நாளிகை இந்த கணக்கு வச்சுக்கிங்க, ஒரு நாள் 21,600 சுவாசம். இப்போ என்ன இதில் குழப்பம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளிகைக்கு எத்தனை மணி நேரம் அதுதான் இப்போ வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த கணக்கு புரிஞ்சிடும். இப்போ 60 நாளிகைங்கும்போது உங்களுக்கு ஒரு நாளுங்கிறது தெரியுது. அப்போ 24 மணி நேரத்தை வந்து 60 பங்குலேருந்து டிவைட் பண்ணும்போது இப்போ 2.5 நாளிகைக்கு 1 மணி நேரம், ஒரு 2.5 நாளிகைக்கு 1 மணி நேரம். இப்போ 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம், சரியா? 60 நிமிடம் வந்து 1 மணி நேரம். 2.5 நாளிகை இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 2.5 நாளிகைய நம்ம வந்து ஒரு நாளிகைக்கு 24 நிமிடம். அப்போ அடுத்த ஒரு நாளிகைக்கு இதே மாதிரி 24 நிமிடம், 1.5 நாளிகை 12 நிமிடம். இப்போ கூட்டினோம்னா 60 நிமிடம் வந்துடும், சரியா? இப்போ 60 நிமிடம் வந்துட்டு. அப்போ 1 மணி நேரம், இந்த 1 மணி நேரம் தான் இப்போ வந்து நமக்கு இப்போ இந்த கணக்கு மட்டும் நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கிங்க. இந்த கணக்கு தான் ரொம்ப முக்கியமான கணக்கு. இந்த கணக்கு தெரிஞ்சிட்டுனா நம்ம வாசி சுழற்சி கணக்கை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த வாசி 1 மணி நேரம் தான் வரும், இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் அவங்க கணக்கில் நம்ம கொடுக்கும்போது 2.5 நாளிகைன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ 2.5 நாளிகைக்கு நம்ம 2.5 நாளிகையே 1 மணி நேரத்தை டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 24 நிமிடம், இதுக்கு ஒரு 24 நிமிடம், அதுக்கு ஒரு 12 நிமிடம், மொத்தம் கூட்டினா 60 நிமிடம் இந்த கணக்குப்படியாக வரும். அந்த மாதிரி வரும். இப்போ சூரியக்கலை, சந்திரக்கலை, சுழுமுனை இந்த 3 கலையும் சுவாசமும் நமக்கு வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிடும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த சூரியக்கலை, சந்திரக்கலை, சுழுமுனை 3 மாறிக்கிட்டே இருக்கும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. இப்போ என்னென்ன கிழமையில் என்னென்ன கலை வந்து காலையில் அதிகாலை தான் கணக்கு, என்னென்ன கலை என்னென்ன நாளில் என்ன கலை ஓடும் அப்படிங்கிறது தான் இதோடைய முழு தத்துவமாக இருக்குது. இப்போ இதை மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து நம்ம உடலை ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இந்த உடலை ஆய்வு பண்ணுறதுக்கு தான் இந்த கணக்கு தேவைப்படுது. அதனால் இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டே வாங்க.